அனைவருக்கும் வணக்கம். சில நாட்களுக்கு முன்பு ஒரு காணொலியை பார்க்கக்கூடியதாக இருந்தது ஒரு யூடியூப் சேனலுக்கு. அந்த யூடியூப் சேனலின் பேர் வந்து பார்த்திங்கன்னா செந்தி பி என்று சொல்லி தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தங்கச்சியால் தான் நடத்துகிறார். அதில் வந்து அவர் கருத்தை வந்து வெளிப்படையாக பேசியிருந்தா வந்து அந்த தகவலை சொல்கிறதுக்கே கொஞ்சம் ஒரு பயந்து தான் அந்த அதை சொல்லிக்கொண்டிருந்தா. என்னென்னு சொன்னால், லண்டனில் வாழ்கிற யூகேயில் வாழ்கிற தமிழர்கள் மத்தியில் வந்து சிறிலங்கா தமிழ், இந்திய தமிழ், மலேசிய தமிழ் அப்படின்ற ஒரு பிரிவு வந்து ஒரு பாகுபாடு நிறையவே இருப்பதாகவும், குறிப்பாக வந்து தமிழ்நாட்டு தமிழர்களை வந்து அவர்கள் எந்த ஒரு இடத்துலையும் அவர்களை ஒரு உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள், ஒரு லாபியாக செயற்படுகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை தான் அவர் சொல்லியிருந்தார். குறிப்பாக அந்த தங்கச்சி சொல்லுகின்ற போது குறிப்பாக அது வந்து இலங்கை தமிழர்களைத்தான் குறிக்கிற வந்து அது ஒரு தேவைக்காகத்தான் மலேசியா என்ன தனிய சிறிலங்கன் தமிழ் என்று சொன்னால் ஏதாச்சும் பிரச்சனை வந்துடுமோன்ற ஒரு அச்சத்தில் தான் மலேசிய தமிழர்கள் என்ற உரையும் வந்து சேர்க்கிற போல தான் எனக்கு தோன்றுது. அந்த அடிப்படையில் வந்து அவங்க சொன்ன குற்றச்சாட்டு என்னென்னு சொன்னால், இந்த ஒரு இதுலேயும் அந்த ஒரு நிகழ்வில் கூட இந்திய தமிழர்கள் வந்து புறக்கணிக்கப்படுகிறார்கள். அதே மாதிரி ஒரு ஒரு தொலைக்காட்சியோ, வேலை வாய்ப்போ, அல்லது பாடசாலைகள், தமிழ் ஸ்கூலோ எதுவாக இருந்தாலும் அதில் வந்து இந்திய தமிழர்கள் வந்து திட்டமிட்டு சில நபர்களால் வந்து வெளிப்படையாகவே அது புறக்கணிக்கப்படுகிறார்கள். தங்களை வந்து ஒரு ரெண்டாவது மூன்றாவது இதில் வந்து தான் பார்க்கிறார்கள்னு ஒரு மனவேதனையாக தான் அவர் கூறியிருந்தார். ஏன்னா தனக்கே அப்படியான ஒரு சூழல், இந்த ஒரு தொலைக்காட்சிக்கு வேலைக்கு சென்ற போது கூட, அதே மாதிரி வேறு வேறு விடயங்களில் கூட தன்னை வந்து ஒதுக்கப்பட்டதாகவும், அதன் பிறகு ஒரு சிறிலங்கா ஒருவரை வந்து விசாரிக்கின்ற பொழுது தான் இப்படியான பிரச்சனை என்ன, நீங்கள் இந்திய தமிழ் என்றபடியாக தான் இங்கே வந்து உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கொடுக்க இல்லை என்று சொல்லி கூறியிருந்தார் அவர். அத்தோடு ஒரு சிறிய குழந்தைகள் பங்கு பெற்ற நிகழ்ச்சியில் கூட இப்படி ஒரு பாகுபாடு இருப்பதாகவும், ஏன் இந்திய தமிழர்களை மேடை ஏற்றுகிறீர்கள் என்று பார்த்து கொண்டிருந்த அவர்களுக்கு பக்கத்தில் இருந்த நபர்கள் கதைத்ததாகவும் அவர் குறிப்பிட்டு அவர் வருத்தப்பட்டிருந்தார். இது வந்து அவங்க சொன்ன கருத்து தான். இது வந்து எங்களோட உறவுகளே நிறைய பேர் யூகேயில் இருக்கிறார்கள், அதே மாதிரி நிறைய பேர் நீங்கள் இதை பார்த்து கொண்டிருப்பவர்களும் உங்களுக்கு தான் தெரியும். இப்போ அங்கே இப்படியான விடயங்கள் நடக்கின்றது, ஒரு லாபி மாதிரி செயற்பட்டு இப்படி இந்திய தமிழர்களை வந்து ஒரு எந்த ஒரு நிகழ்விலையும் பங்கு பெற்றாமல் புறக்கணிக்கப்படுகிறார்களா இல்லையா என்றது, அந்த தங்கச்சி சொன்னது உண்மையா இல்லையா என்றதையும் அங்கே யூகேயில் வாழ்கிற தமிழர்களால் தான் இது வந்து உறுதிப்படுத்த முடியும். ஒருவேளை அவன் அந்த தங்கச்சி சொல்கிற மாதிரி அந்த தகவல்கள் உண்மையாக இருந்தால் அது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் தான் அது ஒரு அவமானமாக இருக்குமே தவிர அந்த குறிப்பிட்ட ஒரு நபர்களுக்கு கிடையாது. ஏன்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆட்களைய வந்து சொல்லி அந்த இதை வந்து குற்றச்சாட்டை சொல்லவில்லை. ஏன்னு சொன்னால் முக்கியமாக சிறிலங்கா தமிழ் என்று பார்க்கும்போது வந்து ஒட்டுமொத்த தமிழர்களும் தான் அதுக்கு அடங்குகிறார்கள். அது வந்து அப்படி நடக்குதான்றதை தெரியவில்லை. ஒரு வேளை அப்படியான ஒரு நிகழ்வு, அப்படியான ஒரு புறக்கணிப்பு அங்கே நடக்கும் பட்சத்தில் அது மிகவும் வந்து ஒரு அவமானத்துக்குரிய விடயம்தான். அது ஒட்டுமொத்த எல்லா எங்களோட மக்களுக்கும் அது ஒரு அவமானகரமான விடயம்தான். இதை வந்து யூகேயில் வாழ்கிற எங்களோட உறவுகள் வந்து பார்த்து கொண்டிருந்தால் இவ்வாறான ஒரு விடயம் நடைபெறுகிறது அங்கே மறைமுகமாக வந்து இந்திய தமிழர்களை வந்து சிறிலங்கா தமிழர்கள் புறக்கணிக்கிறார்களா, அவர்களை வந்து இந்த ஒரு விடயத்திலும் வளர்வதற்கு அனுமதிக்காமல் அவர்கள் இந்த வளர்ச்சியை வந்து தடுக்கிறார்களா என்றதை நீங்கள்லாம் இதில் வந்து உங்களோட கருத்துக்களாக தெரிவிக்கணும்.